ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து யூடியூபர் கார்த்திக் பிள்ளை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. வீடியோ ஆதாரம் உள்ளேன்னு சொல்லி தம்ப்நெயில் போட்டுட்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அதில் வந்து வீடியோ இல்லை, ஆடியோ இல்லை. ஸோ அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவராக வந்து எழுதின ஒரு கற்பனை கதையை அங்கே சொல்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஸ்ரீமதி அம்மா செல்வி அவங்க வந்து பள்ளித்தரப்புலேருந்து எங்கள் கிட்டே வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மை இல்லை, பாருங்க பள்ளித்தரப்புல போய் இவங்க பேசியிருக்கிறாங்க, பேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ காமிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து ரூஸ்டர் நியூஸ் அதோட தலைமை ஆசிரியர் ராகுல் அவர் வந்து ஸ்ரீமதி அம்மா கிட்ட டைரக்டா போன்ல பேசி கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுல வந்து ஸ்ரீமதி அம்மா வந்து தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து தந்தி டிவிக்கு ஸ்ரீமதி அம்மாவும் அவங்களுடைய அண்ணனும் கொடுத்த பேட்டி ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கிளிப்ஸுமே நான் இதில் ஆட் பண்றேன், போய் பார்த்துட்டு வாங்க. இவர்களால தான் எங்களை அழைச்சிட்டு போட்டு பேச போனாங்க. என்ன கேட்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு நடந்து நடந்துருச்சு, என்ன வேணும் ஏது வேணும், இவங்களா வந்து 5 லட்சம் தரம் 7 லட்சம் தரம் சொன்னாங்க. நீங்க உண்மையிலேயே அங்க போய் பேரம் பேசுனீங்களா? நீங்க 1 கோடி ரூபாய் 50 லட்சம் ரூபாய் அப்படி கேட்டீங்களா? சார், அதாவது கார்த்திக் சிங்ல சொல்ற ஒவ்வொரு விஷயமே பொய்யான விஷயம் தான் சார். சோ இந்த வீடியோஸ் பாத்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த கேடிவி சப்போர்டர்ஸ் இல்லை புரியாதவங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து பள்ளி முன்னாடி வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்ரீமதி அம்மாவும் அவங்களுடைய அண்ணன் அப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே வந்து நாங்கள் எங்களுடைய மகள் கூட படித்த சக மாணவிகளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அவங்க வந்து அலோவ் பண்ணல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வந்து மாணவிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவங்க உள்ள வந்து நீங்க கொஞ்சம் பேர் மட்டும் வாங்க, ஒரு 5 பேர்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாங்க. கூட்டு போய் உள்ள போகும்போது மாணவிகள் அங்க இல்ல, அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து இவங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உள்ள வந்து பள்ளி சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உள்ள போகும்போது அங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு சார்பா பேசக்கூடிய சிலர் இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து பேரம் பேசியிருக்காங்க இவங்க கிட்ட. சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து எங்க மகள் கூட படிச்ச சக மாணவிகளை பார்க்கணும், அவங்க கிட்ட கேட்கணும்னு சொல்லிதான் வந்தோம், நீங்க பேரம் பேசுறதா இருந்தா நாங்க உள்ளே வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்றாங்க. இப்ப அந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த பேட்டியிலேயே வந்து தெளிவா அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, கார்த்திக் பிள்ளை இந்த மாதிரி மாணவியோட அம்மா பள்ளி தரப்புல இருந்து எங்க கிட்ட பேசவே இல்லைன்னு ஒரு குற்றம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களேதான் அவங்களோட பேட்டியில சொல்லியிருக்காங்க. அவங்க கூட்டு வச்சு என்னெல்லாம் பேசினாங்க, அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி இப்ப அந்த போட்டோ வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. அங்க வந்து கூட்டு வச்சு பேசினாங்க, நாங்க பேசிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல ஒரு போட்டோ தான் இது, இதுல வந்து எந்த ஆடியோ இல்ல வீடியோ இல்ல, இந்த போட்டோ வச்சுக்கிட்டு அங்க இதுதான் நடந்தது, 500,000 ரூபாய்க்கு வந்து பேரம் பேசப்பட்டது இப்படின்னு சொல்லி இந்த யூடியூபர் வந்து அடுக்கடுக்கா சொல்லிட்டே போறாரு. சோ இதெல்லாம் சொன்னவரு ஒரு படி மேல போயிட்டு வீடியோ போடும் போதே ஒரு டிஸ்க்ளைமர் விடுறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த வீடியோல ஸ்ரீமதி அம்மா செல்வி பேசினதா சில வார்த்தைகள் இங்க நான் சொல்லுவேன், பெண்கள் எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. உள்ள போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கேவலமான வார்த்தைகள் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பப்ளிக்கா போடக்கூடிய ஒரு வீடியோல இந்த மாதிரி ரொம்ப கேவலமான இந்த வார்த்தைகள்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றாரு, அதுக்கு வியூவர்ஸ் நீங்க எல்லாமே எப்படி பாக்குறீங்க, யூடியூப் எப்படி அலோவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்து இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியும் இல்ல இந்த வீடியோல வந்து ஒரு பேக் கொடுக்குற மாதிரி இல்ல இந்த வீடியோல வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா பாத்தீங்களா. சோ இந்த போட்டோல பாருங்களேன், இது ஒரு வீடியோ கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு போட்டோ, அதுல எதுவுமே இல்ல, அவங்க அம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க அது மட்டும்தான் இருக்கு. சோ இத வச்சுக்கிட்டு அவங்க என்னலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீமதி அம்மா சொன்னதா சொல்லி இவர் இந்த மாதிரி கேவலமான கெட்ட வார்த்தைகளை ஒரு பொதுவான இடத்துல பயன்படுத்துறாரு, தன்னோட வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறாங்க இந்த வீடியோல பயன்படுத்துறாரு அப்படின்னா எப்படி நீங்க எல்லாருமே வந்து இதை அக்செப்ட் பண்றீங்க? ஒரு தன் குழந்தையை இழந்த ஒரு தாய் வந்து பேரம் பேசுவாங்களா? இறந்து மறுநாளே வந்து தன் குழந்தைக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தாய் வந்து அந்த இடத்துல பேரம் பேசுவாங்களா? எந்த தாயுமே அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு தாயா இருப்பாங்களா? நீங்க சொல்றபடி அவங்க கொடூரமான தாய், ஸ்ரீமதிக்கு வந்து அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அப்படி கொடூரமான தாயாவே இருந்தாலும் தன் குழந்தை இறந்த ஒரு துக்கத்துல போய் இந்த பணம் கொடுங்க இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவாங்களா? நீங்க சொல்லக்கூடிய எதுவுமே வந்து ஏத்துக்க முடியாத ஒண்ணு. 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ரெட் பிக்ஸ் சேனல்ல தலைமை ஆசிரியர்
ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவங்க எடுத்த ஒரு இன்டர்வியூல இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்க சேனல்ல பாக்குறவங்க உங்களை நம்பிதான் பாக்குறாங்க, அவங்க நம்பகத்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து ஹூ கேர், இதனால என்ன, யார் இது, இதை பத்தி கவலைப்படுறது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டா பேசுற மாதிரி பேசுறாரு. அந்த கிளிப்ப போய் பாருங்க. நம்பகத்தன்மையே க்வெஸ்சன் ஆகுது இல்லைங்க, போயிட்டு போங்க. Who bloody cares? உங்க வீடு மக்கள் உங்களை நம்புறான்ல, நம்பட்டோம், நம்பாம போட்டோம், who cares? உங்களை நம்புறான்ல, என் நம்புறான்ல, மக்கள் முடிவு பண்ணட்டும், நீங்க முடிவு பண்றீங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேசக்கூடிய விஷயங்கள், மாறி மாறி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பொய் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சிலர் வந்து இதை நம்பாம, இல்ல அவர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், அவர் பண்றது எல்லாமே வந்து ஒரிஜினல் சோர்ஸ் வச்சுட்டு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சொல்லிட்டே இருங்க. நான் வந்து எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு டைமே இல்லை, இப்பதான் டைம் இருந்தது, அதனால இந்த வீடியோ நான் இப்ப போடுறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.